எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க எப்ப போல நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஸோ நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு முன்னாடி புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆன இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேல ஸ்டேபிலைஸ் ஆனோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் புல் மார்க்கெட்ல ஸ்டேபிலைஸ் ஆகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட பொசிஷன் அளவிலான இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தெட்டை டச் பண்ணியிருக்கோம் செட் அப்புல் மார்க்கெட்டோட கொஷின் நடைலை இன்னைக்கு அபிஷியலா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம புல்சிங்க்குள்ள போல பட் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே அவங்க பழைய சிங்கான ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டுக்கு கீழே வரல புல்சிங்க்குள்ள போகிறதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்குமே நிப்டி கிட்டத்தட்ட ரொம்பவுமே ஒரு ஸ்லோவான மார்க்கெட்டை பார்த்தோம் நாலு அஞ்சு நாள் நம்ம அதுக்கு போன போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நிப்டி ஸ்லோவான மார்க்கெட் ஆனால் சைன்வேஸ் மார்க்கெட் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது புல் டேரக்ஷன் தான் நகர்த்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் கூட நம்ம லாஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது இன்னைக்கு பாசிட்டிவ் ஓபனிங் ஆஃப்டேங்கறத பேசியிருந்தோம் பாசிட்டிவ் ஓபனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அதோட கொஷன் இருபத்தி அஞ்சாயிரத்தி நோக்கி போகுங்கறதையும் பேசியிருந்தோம் இடையில இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டும் நம்மளுக்கு இன்ட்ரேட் டிஃபன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசினதுல மார்க்கெட்ல லூப் ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு இந்த லூஃபோர் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி நாலாயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு பேசியிருந்தோம் இந்த லூப்புக்குள்ள வந்தோம்னா மார்க்கெட் சைடுவேஸ்ல மாட்டிக்கும் அந்த நம்ம டிஸ்கஸ் லோவே லூப்புக்குள்ளதையும் தான் லூப்புக்குள்ள உடாம விடாம மார்க்கெட் நியூட்ரல் ஓபனிங் நியூட்ரல் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு லூப்புக்குள்ள வர ட்ரை பண்ணிச்சு லூப்புக்குள்ள மார்க்கெட்டை அலோவ் பண்ணாம அந்த லூப்போடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி

ஓப்பன் ஆனே கீழே வர முயற்சி பண்ணாங்க எக்ஸாக்டா ஐம்பத்தோராயிரத்தி முப்பத்தி சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் கிட்ட தான் மார்க்கெட்டை புல்ஸ் தடுத்து நிறுத்தி டிஃபண்ட் பண்ணி புல்சிங்குள்ள கொண்டு போறக்கான எல்லா எஃபெக்டும் பண்ணாங்க கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் அந்த புல் சிங்க்குள்ள மார்க்கெட்டை க்ளோஸ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணாங்க சரி இப்போ நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் ரெண்டையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் ஆல் நிஃப்டி பியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு மார்க்கெட்டை நியூட்ரல் ஓப்பனிங் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் நியூட்ரல் ஓப்பனிங் உடனே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ட்ரிபிள் எயிட்னு சொல்லக்கூடிய அந்த லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ண பிஎஸ் முயற்சி பண்ணாங்க புல்ஸ் அங்கேருந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்புறம் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இங்கே இருபத்தி ரெண்டுன்னு போட்டிருக்கேன் அது இருபத்தி நாலு ஆக்சுவலாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே இப்போ கிராஸ் பண்ணி பொஷிஷ்னல் ஹலான இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி எட்டு நம்ம இன்றைக்கி டச் பண்ணி மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வேல்யூவோட இம்பார்ட்டன்ஸை நான் டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னா ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொஷன்களை டச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே போக முடியாமல் என்டையர் மார்க்கெட் என்டையர் டேயுமே மார்க்கெட்டை பியர்ஸ் அங்கேயே தடுத்து நிறுத்துனதுன்னு நம்ம பார்த்தோம் கீழே வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டாக கீழே வந்த மார்க்கெட்டை இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேட் டிஃபென்ஸில் புல்ஸ் தடுத்து நிறுத்துனதையும் பார்த்தோம் இன்னைக்கு மார்க்கெட் காலையில் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை கிராஸ் பண்ணி பொசிஷனல் ஹர்களை டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை புஷ்ணர் அளவுக்கு மேல பியர்ஸ் போகவே விடல தொடர்ந்து அந்த புஷ்ணர் அளவுல இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி தொடர்ந்து டிஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதே நேரத்தில் கீழே வந்த மார்க்கெட்டிங் கீழே வந்த மார்க்கெட்டையுமே புல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி டூன்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி டூன்னு சொல்லக்கூடிய அந்த செகண்ட் இன்ட்ராலே டிஃபென்ஸுக்கு கீழே முடியல அதையும் தொடர்ந்து நிறுத்திட்டு இருந்து தொடர்ந்து தடுத்து நிறுத்திட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம் என்டையர் மூவ்மெண்ட்டுமே என்டையர் வால்யூமே நீங்கள் சைடில் வால்யூம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்டையர் மார்க்கெட்டோட வால்யூம் என்டையர் மார்க்கெட்டோட ட்ரேடுமே இந்த ஃபஸ்ட் இண்டாவே டிஃபென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி டூக்கும் ஊக்கும் கொஷ்ணர் அடுல் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி எய்ட்டுக்கு நடுவில் நடந்துச்சு இன்றைக்கி இவ்வளோதான் ஓவரால் மார்க்கெட்டில் நடந்த விஷயமே இவ்வளோ தான் ஓவரால் மார்க்கெட்டில் நடந்த விஷயமே சரி இப்போ நம்ம கொஷ்ண நடுவில் அச்சீவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அண்ட் லூ ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி ஒரு லூ நியூ லூப் ஃபார்மேஷன் இருக்குது அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சரி மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய அது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறு ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் க்ளோஸ் தான் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கலாக ரெண்டு மூணு அலைன்மெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும் அதாவது இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அப்படிங்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் புல்ஸ் அவங்களுடைய ஃபஸ்ட் செட்டா புல் மார்க்கட்டினுடைய என் பாயிண்ட்டான இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு நோக்கி நகருவாங்க புல்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்டி கிடைக்கிற பட்சத்தில் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்தே கிடைக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டா புல் மார்க்கட்டினுடைய எண் பாயிண்ட்டான இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோக்கி நகருவாங்க அப்படி நகரும் பொழுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட்டும் அவங்களுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக செயல்படும் இது அப்பர் சைடில் விட்டுருவாதீங்க அதே மாதிரி டவுன் சைடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா டவுன் சைடு எடுத்துட்டோம்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு கீழே தான் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த்ரீ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு கீழே தான் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த்ரீ இடையில இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ரெ சாரி இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது லூப் ஃபார்மேஷன் ஏரியா இந்த லூப்புக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நடுவில் பொஷின் நடுவில் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த லூப்புக்கு நடுவில் இருக்கு இந்த பொஷ்ணி நடுவில் மையப்படுத்தி மார்க்கெட்டை புல்ஸ் பொஷ்ண நடுலுக்கு கீழேயும் பிஎஸ் சாரி பிஎஸ் பொஷ்ண கீழேயும் புல்ஸ் பொஷ்ண மேலேயும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணுவாங்க மார்க்கெட் அந்த லூப்புக்குள்ளேயே மாற்றிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கடைசி ஆஃப் அன் அவர் இருந்துச்சு கடைசி ஆஃப் அன் அவர் இல்லை கடைசி மூணாவது த்ரீ ஹவர்ஸுமே அப்படித்தான் இருந்துச்சு கடைசி த்ரீ ஹவர்ஸுமே அந்த மார்க்கெட்டோடைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி டூ அதாவது இந்த டிஃபென்ஸுக்கும் டிஃபன்ஸும் புல் மார்க் அன்றையோட புஷ்ணுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா மார்க்கெட் இதே மாதிரி இந்த லூப்புக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி எட்டை மையப்படுத்தி மேலே அதுக்கு மேலே புல்ஸ் கொண்டு போகிறதுக்கும் பிஎஸ் அதுக்கு கீழே கொண்டு போகிறதுமா இந்த லூப்புக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கும் லூப்புக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த லூப்பை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்குது இந்த லூப் ஏரியாவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் மூமெண்ட் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கும்னு ஞாபகிச்சுக்குங்க ஸோ இதுக்கு கீழே தான் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்சிட் லூப்புக்கு மேலே தான் பாசிட்டிவ் ஓப்பிங் ஆஃப்சிடே வரும் லூப்புக்கு கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்சிடேன்னு எடுத்துட்டிங்கன்னா அது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தான் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடச்சுன்னா நம்மளால பொஷ்ண நடுவில் புல்ஸ்ஸால பொஷ்ஷன் நடுவில் பிரேக் பண்ண முடியலன்னு அர்த்தம் உடனடியே என்ன ஆகுனா அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம் நெகட்டிவ் ஓபனிங் ஆஃபதியை கிடைக்கிற பட்சத்தில் புல்சால புஷர்களை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் இமீடியேட்டாக அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம் அப்படி நகரும் போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டும் நம்மளுக்கு இன்றாடே டிஃபென்ஸாக செயல்படும் நம்மளுக்கு இன்றாடே டிஃபென்ஸாக செயல்படும் வியர் மார்க்கெட்னா அது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டுக்கு கீழே தான் அதை ஞாபகிச்சுக்குங்க அதில் விதமான மட்டும் இல்லை சரி இப்போ ஓரளவுக்கு கான்செப்ட் தெளிவா இருக்கீங்க நினைக்கிறேன் பாசிட்டிவ் ஓபனிங் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்க பட்சத்தில் இருபத்தி எட்நூத்தி எண்பத்தி நகர ஆரம்பிக்கிறோம் நகரும் பொழுது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டும் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி அம்பத்தெட்டும் பாசிட்டிவ் ஓபனிங் ஆபிஜை கிடைச்சிருச்சு பிரேக் மார்க்கெட் நோக்கி பாயிண்ட் நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறோம் ஆனால் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கிடச்சதுன்னா நம்ம புஷ் நடுவில் பிரேக் பண்ண முடியலை அர்த்தம் நம்ம ஃபர்ஸ்ட் மறுபடியும் அந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டான இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம் நைன் தேர்ட்டி எயிட் சாரி நைன் தேர்ட்டி டூ அண்ட் எயிட் சிக்ஸ்டி டூ நம்மளுக்கு இண்டாடிய ரிஃபென்ஸ் ஆனால் அந்த லூப் ஏரியாவில் மாட்டுச்சுன்னா நம்ம புஷ் நடுலுக்கு சண்டை போட போகிறோம்னு அர்த்தம் இந்த லூப்புக்குள்ளே ஓப்பனாச்சுன்னா அந்த புஷ்நடுகளுக்கு சண்டை போட போகிறோம் அர்த்தம் இது மிட்டா வச்சுட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அறுபத்தெட்டு மிட்டா வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கீழே புல்ஸும் பியர்ஸும் சண்டை போடுவாங்க இந்த லூப் ஏரியா அப்படிங்குறது இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் நிஃப்டியோடைய வேல்யூஸ் எல்லோரும் ஓரளவுக்கு தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிற உனக்கு ரெண்டு தடவை நம்ம பேசியிருக்கோம் சரி இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பிஎஸ் இன்னுமே ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறாங்க ஆனால் புல்ஸ் சைடில் சாரி புல்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறாங்க ஆனால் பிஎஸ் சைடில் புஷனிங் கவரிங் நம்ம பார்க்க முடியுது அதுவுமே சுவாரஸ்யமான கவரிங் தான் ஏன்னா பிஎஸ் எங்கேருந்து புஷினை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து கவர் பண்ணியிருக்காங்க அதாவது நான் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தான் அவங்க கவர் பண்ணியிருக்கான் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பொஷன் பில்ட் இருக்குது அதுக்கு கீழே ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணிட்டான் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே ஃபுல்லாக பொசிஷன்ஸை பியர்ஸ் கவர் பண்ணிவிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் இருந்து தான் அவங்க பொசன்ஸை பில்ட் பண்ணுறாங்க நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே இருந்து தான் அவங்க பொஷன்ஸை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா அவங்க நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அல்லது பியர் மார்க்கெட்டுக்குள்ளே அல்லது உள் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டான இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு நோக்கி மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறது அவங்களோட ஏம் இல்லை ஃபர்தரா மார்க்கெட்டை மேலே போகாமல் தருக்கிறது அவங்களோட ஏமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி கீழே பொசிஷன் நம்ம பில்ட் பண்ணல ஆனால் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேட் ஸ்டார்டிங் பாயிண்டான இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அதுலேருந்து பில்ட் பண்ணுறான் அப்படின்னு என்னன்னா புல்ஸை கண்ட்ரோல் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டு ஃபர்தராக ரேலையாகாமல் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே தவிர மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கான பொசிஷனிங் அவங்க கிட்டே இல்லை இன் அதர் கேண்ட் புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க எல்லா இடங்கள்லேயுமே புஷ்ஷன் ஓரளவு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரேஞ்சுக்கு கீழே அவங்க ஓவராலாக பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அது வந்து அன்வாயிட்டிங்க அப்படின்னா என்னென்னா அவங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த பணத்தை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ புல்சை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட எது வரைக்கும் பொசிஷனிங் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்குமே அவங்ககிட்ட இரநூறு வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குது இரநூத்தம்பதுனால ஜீரோ பாயிண்ட் இருக்குது அவங்களால புஷ் பண்ண முடியும் கொஞ்சம் பொஷிஷனர்களுக்கு மேலே புஷ் பண்ணுறதுக்கு பில்ஸ் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் புல் மார்க்கெட்டோட எண் பாயிண்ட்டு நாளைக்கு அச்சீவ் பண்ணுற சிரமம் தான் இரநூத்தம்பது ஜீரோ பாயிண்ட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்குன்னா இரு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் எக்ஸ்பிரி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வேல்யூஸ் மார்க்கெட்டில் செயல்படும் ஸோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது தட் இஸ் நாட் அண்ட் இஷ்யூ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பட் வந்து புல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்கெட்ட மேலே புஷ் மட்ரக்கு முயற்சி போடுறாங்க அவங்களோட கொஷினிங் சைஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது டவுன் மார்க்கெட்டை கொஷன்க்கு மேலே புஷ் எல்லாம் முயற்சி எடுப்பாங்க ஓகே ஸோ பியர்ஸ் வந்து டிஃபெண்டிங் ரேஞ்சில் தான் இருப்பாங்க ஓகே சரி டவுன் சைடில் பெரிய ப்ராபபிலிட்டி இல்லை இப்போதைக்கு டவுன் சைடில் பெரிய ப்ராபபிலிட்டி இல்லை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்ஸ்டே கிடைச்சாலுமே இருபத்தி நாலாயிரத்து எட்நூற்றி ரெண்டு வரைக்கும் நம்ம கீழே புஷ் பண்ணலாம் மார்க்கெட்டு கரெக்ஷன் அப்படின்லாம் எடுத்துவிட்டோம்னா அதுக்கு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வரணும் டெக்னிக்கலாக எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கிரியில் நம்ம போகணும் ஸோ டவுன் டவுன்சைடில் பெரிய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டவுன் சைடோட ப்ராபிலிட்டி கம்மியாக இருக்குது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்ஸ்டே கிடைச்சதுன்னா வேணால் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே பியர்ஸ் புஷின் புஷ் பண்ணுவாங்க ஓகே அதுக்கு முதல்ல அவங்க லூப்புக்கு கீழே வரணும் லூப்புக்கு கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் திரியை பிரேக் பண்ணணும் பேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான் ஓஏ ஸ்டாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனவே இந்த ஓஏ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எப்படி குஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரி தான் நாளைக்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் திரியை பொறுத்து அந்த அவங்களுடைய ஓஏ மாறக்கூடும் ஆனால் வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும் வேல்யூஸ் மாறவே மாறாது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணோம்னா நம்ம புஷ் அடல் பிரேக் பண்ணிட்டோம்னு நடத்தும் புல் மார்க்கெட்டோட என் பாயிண்ட் நோக்கி நகர ஆரம்பிப்போம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனோம்னா புஷ்ணுடல் நம்மளால் பிரேக் பண்ண முடியலன்னு எடுத்தோம் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி நகர ஆரம்பிப்போம் க்ளூப்புக்குள்ளே ஓப்பன் ஆனோம்னா புஷ் இருக்கு இருக்குது ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போடுவாங்க இவ்வளவுதான் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக சொன்னோம்னா சரி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி காலையில் ஓப்பன் ஆனதே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தியா ஓப்பன் ஆனோடனே ஐம்பத்தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பிரேக் பட் பியர் முயற்சி பண்ணாங்க பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் எக்ஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபன் பண்ணி மேலே போட்டு போனாங்க ஆல்மோஸ்ட் புல்சிங்க்குள்ளே எடுத்துகிட்டு போனோம் நம்ம புல்சிங்கோட என் பாயிண்ட் அச்சீவ் புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அச்சீவ் பண்ணி புல்சிங் மார்க்கெட் வச்சுருக்கிறதுக்கு எவ்வளவோ புல்ஸ் போராடினாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் அதுதான் நம்ம பேசியிருந்தோம் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி கிடைக்கிற பட்சத்தில் புல்சிங் குள்ள என் எல்லா முயற்சிகளும் நம்ம எடுப்போம் ஆக்சுவலாக கூட க்ளோஸ் பண்ணுற நிலமையில தான் கடைசி ஒரு மூணு மணி நேரத்துல ஒரு ஃபைட் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு தடவை கீழே வரும்போதும் அந்த புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று ஐம்பத்தோராயிரத்தி இருபத்தி ரெண்டு ரேஞ்சுகளில் மார்க்கெட்டை தொடர்ந்து புல்ஸ் ரிஃபண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுவும் கடைசி அந்த ஒன் ஹவர் இந்த ரெண்டு மணிலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் ஒவ்வொரு கேண்டிலும் அந்த அவன் இருபத்தி ரெண்டுக்கு மேலேயும் கீழேயும் இருபத்தி ரெண்டுக்கு மேலேயும் கீழேயும் அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட்டை நம்ம பார்த்தோம் ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி இருபத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏ ஏரியாவுக்குள்ள கடைசி ஒன்றரை மணி நேரம் ஹெவி ஃபைட் புல் சிங்கிப்பில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐம்பத்தொயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு புல்ஸ் அவ்வளோ முயற்சி போட்டாங்க உடனடியாக புல்ஸ் பிஎஸ் பிஎஸ்கியர் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க எனவே இருபத்தோராயிரத்தி இரநூத்தி பத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் க்ளோஸு முன்னா புல் சிங்கிப்பில் நம்ம அஃபிஷலாம் என்ட்ராகலை இருபத்தி ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை இரநூத்தி பத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும்

பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப்சியே கிடைக்கிற பட்சத்தில் புல்சிங்கோட சிங்கோட என் பாயிண்ட்டான ஐம்பத்தொள்ளாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு நோக்கி நம்ம நகருவோம் அதே மாதிரி ஐம்பத்தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் திடேவாக இருக்கும் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் பழைய சிங்கு இருக்கிறது ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி முப்பத்தெட்டு அந்த சிங்குக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம் இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய டேட்டா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே இன்னும் பாசிட்டிவ் ஆசிரியில் தான் இருக்குது எப்போது அந்த பழைய சிங்குக்குள்ளே போக கூடாமல் தொடர்ந்து ரெண்டு நாள் தடுத்தாங்களோ இன்றைக்கி புல் சிங்கில் போகிறக்கான அட்டை அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம கடைசி ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டையும் பார்த்தோம் ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ் தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு அடுத்த ரேலி அப்படின்னு எடுத்தோம்னா அது புல்சிங்ல தான் ஐம்பத்தொள்ளாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல புல்சிங்ல போகும்போது கூட என் பாயிண்ட் நோக்கி நம்ம அகருவோம் நீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தாலே க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப கீ வேல்யூ பக்கத்துல தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் பொஷ்ஷனுக்கு பக்கத்துல நம்ம க்ளோஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே புல்சிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட பக்கத்துல தான் நம்ம க்ளோஸ் வச்சிருக்கோம் ஓஏ ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேங்க் நிப்டியோடைய ஓஏ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட்டு பிஎஸ் எல்லா இடங்களையும் கொஷினு கவர் பண்ணி நம்ம பார்க்குறோம் ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்க கொஷினை கவர் பண்ணிட்டாங்க ஸோ பியர்சிங்கக்குள்ளே போகிறக்கான ஐடியா அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் புல்ஸை பொறுத்த வரைக்குமே ஐம்பத்தோராயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே அவங்ககிட்ட பொஷின் சென்ஸ் கிடையாது ஸோ ஆப்வியஸ்லி இப்போது அவங்களுடைய புல்ஸை பொறுத்த வரைக்குமே புல்சிங்குள்ள நிற்கிறதுக்கு அவங்க ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா கீழே போகிறதுல பிரச்சனையும் இல்லை கீழே போகிறதுக்கு பொஷன் இல்லை புல் பியர்ஸுக்கிட்ட ஆனால் கன்சாலிட்டேஷன் ரேஞ்ச்லேயும் புல்சிங் குழந்தை மூவ் ஆக போகிறாங்க அதில் குழப்பம் இல்லை ஆனால் புல்சிங்க்குள் மேலே தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு புல்ஸு கிட்ட சொன்ன அளவு பொஷன் இல்லை ஸோ அவங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் முதல்ல புல்சிங் குள்ளே ஸ்டேபிள் ஆகணும் அவங்க ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறந்தான் பொஷனை பில்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் பியர்ஸும் அட்டாக் பொசிஷன்ஸில் புல்ஸும் இருக்கிறத நம்ம ஓயில் பார்க்க முடியுது பேங்க் நிஃப்டியில் இனிவே நம்ம பேசுகிற மாதிரி ஸ்டே இந்த லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஓரளவுக்கு எல்லாருமே தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க மற்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு காலையில் டிஸ்காட் ட்ரை அப்புறம் ஆர்ட்ராஃப்ரென் மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்தலாம் தேங்க்ஸ் டு வெரி தேங்க்ஸ் டு வெரி